அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம பழைய குஷின் பேப்பர் 2018லேருந்து 2019 வரைக்கும் எல்லா குஷின் பேப்பரும் டிஎன்பிஎஸ் நடந்த எல்லா குஷின் பேப்பர்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் நடந்தது இல்லையா போன வாரம், அதுக்கான ஆன்சர் கீ வந்து டிஎன்பிஎஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆன்சர் கீயை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் எல்லா குஷின்ஸ்க்கான விளக்கமும் நம்ம தெளிவாக வந்து ஒரு முக்கால் மணி நேரம் வீடியோ நம்ம ஜிஎஸ் பேப்பர் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. இப்போ ஜிஎஸ் பேப்பரில் டிஎன்பிஎஸ் என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் டிஎன்பிஎஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ட்ரிபிள்ஏ என்ற குறியீடில் இருக்கிற இந்த வினா தொகுப்பில் 171வது கொஷின்ஸும் 173வது கொஷின்ஸும் 174வது கொஷின்ஸும் என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு நாங்கள் பரிந்துரை வந்து செய்திருக்கிறோம். அந்த மூன்று கொள்கைகளை தவிர மீதிக்கிற ஆன்சர்ஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்ததே என்ன பண்ணலான்னா, 19ஆம் தேதிக்குள்ளே வந்து அந்த இமெயில் ஐடி சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதாரத்தோட வந்து தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மூன்று கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த மூன்று கொஷின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கும் நீங்கள் ஆதாரத்தை வந்து நீங்கள் சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பெரும்பாலான கேள்விகள் வந்து சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி ஒரு முக்கால் மணி நேரம் வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா. அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, தெளிவான விளக்கமும் கொடுக்கப்பட்டது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நம்ம அங்கே வந்து கொடுத்துருப்போம். நம்ம இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கல. இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி நம்ம இதுதான் கரெக்டான ஆன்சர் நம்ம நினச்சிட்ருப்போம். டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்துருக்கு அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பிளானட் மட்டும் அதோட கோள்களை பற்றி, துணைக்கோள்களை பற்றி ஒரு செய்தி நம்ம வந்துருந்தது இல்லையா. இந்த மார்ஸுக்கு வந்து மார்ஸுக்கு தான் அதிகமான துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியும் போது, அதாவது ஜூபிட்டருக்கு தான் அதிகமான துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியும். அப்போ பிக்கு வந்து மூன்றுன்னு பார்க்கும்போது, பிக்கு மூன்றுன்னு சொல்லும்போது இந்த பி சரியாக தான் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போட்டதும் கரெக்டாக தான் இருந்துக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்தே போதும். அது ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடணும், ஏன்னா அடுத்த கொஷின்ஸ்க்கெல்லாம் எனக்கு டைம் கிடைக்காது இல்லையா. நீங்கள் பொறுத்து கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் அப்படி தான் வந்து கொடுக்கணும். அடுத்தாக, த காம்பவுண்ட் யூஸ்ட் இன் பிரெத் அனாலிசிஸ் டெஸ்ட் ஃபார் ட்ரங்க் அண்ட் டிரைவிங். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணும்போது போலீஸ்காரங்க வந்து வாய் வந்து ஊது ஊதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து எந்த இது வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற கேட்கப்பட்டிருக்கு. அதில் K2CR2O7 அப்படின்றதா சரியான பதில். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்தபடியாக 103வது கேள்வி, விச் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட் த இனிஷியேட்டிவ் டு பிகம் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் 100% சோலார் பவர்டு மெட்ரோ என்று கேட்கப்பட்டது. நமக்கு இப்போ ரீசெண்டாக கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெட்ரோவை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ ரெண்டு நாளைக்கு நான் கூட தினமணி பேப்பரில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது அதை பற்றி பார்த்துருவோம். முதல் முறையாக மெட்ரோ ரயிலானது 1984 கொல்கத்தாவில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் டெல்லி தான், டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் வந்து கிட்டத்தட்ட 220க்கு மேற்பட்ட ஸ்டேஷன் வந்து நிலையங்கள் வந்து கொண்டு இருக்குது. நம்ம சென்னை பார்த்தோம் கிட்டத்தட்ட 32 ஸ்டேஷன் தான் இருக்குது. டெல்லியில் அவ்வளோ ஸ்டேஷன் இருக்குது. டெல்லியில் எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ண முடியும், மெட்ரோவில் வந்து ஈஸியாக வந்து போட முடியும். அதுக்கு பெருசாக லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அதிலும் 100% வந்து சோலார் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக, ஆஸ் பர் G20 சர்வலன்ஸ் நோட், இந்தியாஸ் எக்கனாமி இஸ் நாட் இஸ் டு க்ரோ அட் டேஷ் இந்த இயர் ஆஃப் 2020 என்று கொடுக்கப்பட்டது. இதுக்கான சிறப்பு நம்ம எப்போ பார்த்துருந்தோம், 7.5 அப்பயும் நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா 8.5 கண்டிப்பாக இருக்காது, 5.5க்கும் அந்தளவுக்கு பிலோ போவாது அப்படின்போது 7.5 சரியான பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஜிடிபி என்ன இருக்குது, 5க்கும் குறைவாக ஜிடிபி வந்து குறைஞ்சி போச்சுன்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக, இந்த இயர் 1951 பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இஸ் கால்டு, 1951 மக்கள் தொகை பெருக்க விதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்ற செய்தியில் என்ன பார்த்துட்டு இருந்தோம், இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், அதாவது சிறு பிளவு ஆண்டு என்று அழைக்கப்பட்டது. அதுவும் நான் என்ன சொல்லியிருந்தோம், குறிப்பாக 11வது புத்தகம், இப்போ புதிதாக வந்த 11வது புத்தகத்தில் இந்த சென்சஸ் சம்மந்தமான ஒரு பாடப்பகுதி இருக்குது. அந்த பாடப்பகுதி கண்டிப்பாக படிச்சுங்க, எந்த எக்ஸாம்லையும் கேட்கப்படுறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுலேருந்து டேரக்டாக க்வெஸ்சன்ஸ் கேட்கப்பட்டது. அடுத்ததாக, இன் விச் டெசர்ட் இஸ் நூர் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சரியான பதிலாக சகாரா டெசர்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. சகாரா டெசர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேப்பில் வந்து லொக்கேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போலாம் வந்து தினமணி செய்தித்தலை பார்க்கும்போதும் குவிஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மேப்பையும் சைமன்டைனியஸாக நம்ம வந்து எந்த இடத்துல இருக்குது அது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக, இது வந்து இந்த மொனாக்கோ அப்படின்னு ஒரு நாடு இருக்குல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து அமையப்பட்டிருக்கும். நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள். அடுத்ததாக, Which of the following statements is air correct? In 2019, World Environment Day was celebrated in China. The theme for the World Environment Day is air pollution. ஒன்று மற்றும் இரண்டு சரியானது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதுவும் நம்ம சரியானதான் அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஜன்தன் யோஜனாவோட குறிக்கோள் என்ன என்று கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்பது சரியான பதில். அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பது, ஏன்னா வீட்டில் எல்லாரும் பணம் வச்சு சும்மா தான் வச்சுருப்பாங்களே, இவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டு ஆரம்பிங்க அல்ல, அதுலேருந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பணம் என்ன அது லோன் யாருக்கு கொடுக்கும்போது யூஸ் ஆகுது அப்படின்போது அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரம் என்பது சரியான பதில். ஃப்ரான்ஸ் ஹேஸ் டேஷ் பார்ட்டி சிஸ்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை வந்து இரு கட்சி முறையும் கிடையாது, பல கட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா நம்ம சொல்லலாம். அடுத்தது, விச் வாட்டர் கன்சர்வேஷன் கேம்பெயின் ஹேஸ் பீன் ரீசென்ட்லி லான்ச்சு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்,
மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது என்று கேட்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம தினந்தோறும் செய்திகளாக வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. இந்த திட்டத்தை பற்றி ஜல்சக்தி அபியான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மினிஸ்ட்ரியில் ஜல்சக்தி என்ற மினிஸ்டருக்கு அமைச்சராக வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இன்றைய தினமணி செய்தித்தாளர் கூட நம்ம அதை பற்றி பேச போகிறோம். நம்ம நைட் 7:30 விடிய போடுவோம்ல, அதில் கூட இந்த மேஜர் போர்ட் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரதீப் ஒடிசால் அமையப்பட்டுள்ளது. சென்னை கொல்கத்தாவும் கிழக்கு கடற்கரையில் இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சோம். அப்போது காண்டா என்பது சரியான பதில், இதுவும் இவங்களும் சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, இன் லோவர் ஆர்கானிசம் சம்டைம்ஸ் த என்டையர் மெச்சூர் ஆர்கானிசம் டு நாட் ஃபார்ம் கேமஸ் பட் தே தெம் செல்ஃப் பிஹேவியர் கேமெட்ஸ் அண்ட் த ஃபியூஷன் ஆஃப் சச் மெச்சூர் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் நோன் ஆஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சரியான பதில் ஹோலோகமி என்பதுதான் சரியான பதில், அதாவது முழுச்சேர்க்கை என்பது இதுக்கான சரியான பதிலாக கொடுக்கு அப்படியே நம்ம சொல்லியிருந்தோம், அதை சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பிளேஸும் அது லீடர் ரிவால்ட் 1857 ரிவால்ட்டில் எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த ப்ரிடாமினன்ட் லீடரை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் டெல்லின்றவனு பகதூர்ஷா 2 அப்படின்ற தெரியும் உனக்கு, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சென்ட்ரல் இந்தியா எல்லாத்தையும் இதை மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான பதில். ஏக்கு வந்து பகதூர்ஷா 2, பிக்கு வந்து பார்த்தோம்னா ராணி லக்ஷ்மி பாய் சென்ட்ரல் இந்தியாவில், லக்னோவுக்கு பார்த்தோம்னா பேகம் அஸ்ரத் மஹால் அப்படின்னு தெரியும். கான்பூர் நிறைய படிச்சிருப்பீங்க, கான்பூருக்கு வந்து தந்தியத்தோப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏக்கும் டிக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்து போட்டு முடியும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது, ஹூ வாஸ் செலக்டட் ஆஸ் த ஃபஸ்ட் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் த இந்தியா. இந்த ஊழல் தடுப்பு ஆணையம் இருக்குல்லையே, இதோட ஃபர்ஸ்ட் கமிஷனர் யார் என்று கேட்கப்பட்டிருக்கு. நிச்சூர் ஸ்ரீனிவாச ராவ் என்பதுதான் சரியான பதில். அதுவும் இல்லாமல் நிதி ஆணையம்னு ஒன்று இருக்குல்லையே, அதை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருந்தோம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விரிவாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதில் விரிவாக பார்த்துருக்கோம். இருந்தாலும் இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சரியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் கால்ட் ஆஸ் கன்சூமர்ஸ் மேக்ன கர்த்தா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது நுகர்வோரின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக, இன் விச் மாடல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் எந்த எலெக்ஷன்ஸ் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் அப்படின்னு தெரியும், ஏன்னா நம்ம மக்களால் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறதில்ல, நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்களே யார் எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்களா அவங்க தான் ஓட்டு போட்டு இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்போது அது மறைமுக எலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடையாது. அது குடியரசுத் தலைவர் என்ன பண்ண போகிறார், மத்திய அரசு என்ன சஜஸ்ட் பண்ணுறதோ கையெழுத்து போட போகிறார், அவ்வளோதானே. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி இல்லை, அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாராளுமன்றத்திலே டாக்டர் அம்பேத்கர் வந்து இதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பார். அடுத்த, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏர் கரெக்ட், த டம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் 5 இயர்ஸ், ஹீ கேன் ரிமைன் இன் ஆஃபீஸ் ஸ்டில் ஹிஸ் சக்சஸர் என்டர்ஸ் அப்பான் த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் சரியான பதில், நம்ம ரீசெண்டாக வந்து தமிழிசை அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டாங்க, அதை பற்றி சொல்லி பேசும்போது கவர்னர் சம்பந்தமாக நம்ம விரிவாக பேசியிருக்கோம். அடுத்ததாக, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பேசிஸ் இஸ் ஏர் ட்ரூ என்று கொடுக்கப்பட்டிருக்கு. பேஸ் அதாவது காரங்கள் இருக்குல்லையே, அதை பற்றிய கூற்றுகளில் கீழ் வர கூற்றுகளை இது சரியானது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சரியானதா இல்லை தவறானதான்றதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் ஆப்ஷன்ஸை ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். பேசிஸ் இஸ் சப்ஸ்டன்ஸ் விச் ரிலேஸ் ஹைட்ராக்சைடு அயான் வென் டிசால்வ் இன் வாட்டர் என்பது சரியான பதில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போது ஒன்று சரியான அப்படின்னு நம்ம பார்த்தாவே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ண தேவை, மற்றதாக படிக்கவே தேவையில்லை. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணால் ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் எதிரியும் ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் என்பது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சரத்து, ஆர்டிகல் 32 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது சீக்கு வந்து 4 என்பது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், போட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்க முடியும். அடுத்ததாக, ஃப்ரம் வென் உமன் வேர் கிராண்டட் த ரைட் டு ஓட் இன் பிரிட்டிஷ் இந்தியா என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1921 தான் இந்த பெண்களுக்கு ஓட்டுரிமையானது வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் 1921 தான் பிஏசி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு பொதுக்கணக்கு குழுவானது உருவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு போது பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட இதை மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக, இன் விச் இயர் த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தமிழ்நாடு டூரிங் த பங்கல் மினிஸ்ட்ரி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சரியான பதில் நாங்கள் அப்போ பார்த்தோம், 1924 தான் உருவாக்கம் செய்யப்பட்டது. அடுத்ததாக இதில் நம்ம பார்க்கும்போது தேம்பாவணி, நீங்கள் தமிழை வந்து புது தமிழ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தேம்பாவணி இது ஒரு கிறிஸ்துவ காப்பியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரியும் பகவத்கீதா வந்து ஒரு ஹிந்து காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நாங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணாவே ஆப்ஷன் டி தான் வருது, இதுவும் சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, டேஷ் வாஸ் டிஸ்கவர்டு இன் 1922 அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஆர்டி பேனர்ஜி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சரியான பதில் மொகஞ்சாதோ தான். இப்போ சிந்து சமவெளி நாகரத்தை பற்றி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட முடியும். ஹூ வாஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் எ மாடர்ன் கரன்சி டூரிங் த முகல் பீரியட் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. முகல் பீரியடில் வந்து நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் என்று கேட்கப்பட்டிருக்கு, ஷெர்ஷா அவர்கள் தான். இந்த ஷெர்ஷா இருந்த வரைக்கும் முகல்களால் என்ன பண்ண முடியாது, திரும்பவும் பவருக்கு வந்தே இருக்க முடியாது. இவர் இறந்த பிறகு தான் திரும்ப வந்து முகல்ஸ் வந்து
பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் போன குரூப் ஃபோர் எக்ஸாமில் என்ன கேட்கப்பட்டது, செர்ஷாவோட உண்மையான பெயர் என்னன்னு கேட்கப்பட்டிருந்தது. அது எங்கள் ஞாபகம் கூட நினைக்கிறேன், ஃபரித் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அடுத்தாக இன் த இயர் 2017-18 த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தமிழ்நாடு வாஸ், அதாவது தனிநபர் வருமானம் வந்து எவ்வளவு என்று கேட்கப்பட்டிருக்கு. $2,200 என்பது சரியான பதில். த உத்கல் பிளைன் இஸ் ஃபவுண்ட் இன், உத்கல் சமவெளி என்பது எங்கு அமையப்பட்டுள்ளது, இதுக்கும் ஒடிசா தான் அப்படி நம்ம ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தாக 0° லாங்கிடியூட் 0° லேட்டிடியூட் இஸ் லொக்கேட்டட் இன் என்று கேட்கப்பட்டிருக்கு. நம்ம 0° லாங்கிடியூட்னா என்ன, தீர்க்கரேகையும் 0° அட்சரேகையும் எங்கு வந்து ஒன்றாக இணைகிறது என்று கேட்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நம்ம மற்ற மூணு ஆப்ஷன்ஸும் நீங்கள் ஒமிட் பண்ண முடியும் ஈஸியாக. அப்படி இருக்கும்போது சரியான பதில் அட்லாண்டிக் அண்டு சவுத் வெஸ்ட் ஆஃப் ஆப்ரிக்கா என்பது சரியான பதில். ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காஸ்டு பை, நம்ம நேற்றைய தினம் கூட என்ன பார்த்தோம், இந்தியா வந்து தன்னைத்தானே என்ன சொல்லி என்ன அறிவிச்சிருக்காங்க, பறவை காய்ச்சல் இல்லாத நாடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பறவை காய்ச்சலுக்கு என்ன வைரஸ் நம்ம பார்த்தோம், H5N1 அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வைன் ஃப்ளூக்கும் நம்ம அப்போ பார்த்துருந்தோம் H1N1 அப்படின்றது. இதில் தான் சரியான பதில். அடுத்ததாக த ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணவே போட்டுற முடியும். ஏன்னா ஹைப்போதாலமஸ் கண்டிப்பாக கிடையாது, லைடிங் செல்ஸ் கண்டிப்பாக கிடையாது, டெஸ்ட்ரோஜன் கண்டிப்பாக கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு கன்ஃபியூஸ் ஆனால் இது ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, ஆனால் இதுதான் சரியான பதில். நம்ம அப்போயே பார்த்துருக்கோம். பிளட் சாம்பிள் ஆர் யூஸ்வலி டேக்கன் ஃப்ரம் த வெயின்ஸ் ரேதர் தன் ஆர்டரி, லோ ப்ரெஷர்ஸ் இஸ் வெயின்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ரத்த மாதிரிகள் வந்து எடுக்க தமணிகளை விட சிறைகளே சிறந்தவை, சிறைகளில் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான சரியான பதில் ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிரஷன் அப்படின்னு தான் சரியான பதில். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் மோனோடைட்லமடினஸ் பிளான்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சரியான பதில் பின்வரும் ஒரு வித்திரை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது என்று கேட்கப்பட்டிருக்கு. ஃப்ளவர்ஸ் ஏர் பென்டாரஸ், அதாவது ஐந்தக மலர் காணப்படுகிறது என்பது இதற்கான சரியான தவறான ஒரு பதில் அப்படின்ட்டு மார்க் பண்ணுங்கள். அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் மைட்டாசிஸ், மைட்டாசிஸில் என்ன வந்து காணப்படலை அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. மைட்டாசிஸில் இரு பகுப்புகளை கொண்டது என்பது தவறானதாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஏர் ராங், ராங்னு கேட்குறாங்க, தவறானது மட்டும் எங்கள் குறிப்பு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின் போது சரியானது கிடையாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தோம்னா CaSO4.OH2O என்பது என்ன, யூஸ் டு பிளாஸ்டரிங் த ஃப்ராக்சர்டு போன்ஸ், அதாவது உடைந்த எலும்புகளை வந்து ஒட்டுவதற்காக என்ன பண்ணுறோம், ஒட்ட வைப்பதற்காக இந்த கட்டு வந்து இதை வச்சு தான் போடப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். நம்ம ரீசெண்டாக கூட விநாயகர் சிலைகள் வந்து இது மாதிரி இந்த பொருட்களாக செய்யாதீங்க, எல்லோரும் களிமண்ணில் செய்யுங்க அப்படின்னு நம்ம பேசும்போதே இந்த வாய்ப்படம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போது மூன்றாவது சரியானது இல்லையா, அப்போ மூன்றாவது இல்லாதது தான் நம்ம ஆன்சராக இருக்கும்போது. அப்போ இது கிடையாது, இது கிடையாது நமக்கு தெரிஞ்சிடும், இதுவும் கிடையாதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும்போது நாலாவது ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், CaOCl2 இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்கிங் பவுடர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்போது 1, 2 இதில் ரெண்டு தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்கும், ரெண்டு வந்து தவறானது அப்படின்ற இங்கே பார்க்க முடியும். NaHCO3 இஸ் யூஸ்டு ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் அண்டு லினன் இன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி என்பது தவறானது. அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஃபோக்கல் லெங்க் ஏ கான்வெக்ஸ் மிரர் ஹூஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 40 சென்டிமீட்டர் இஸ், இதுக்கான சரியான பதில் 20 சென்டிமீட்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு நபர் கதவை அதன் முனையில் 10 நியூட்டன் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன என்று கேட்கப்பட்டிருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க கதவில் நாங்கள் என்ன நம்ம என்ன பண்ணப்போம், எப்போவுமே வந்து ஹேண்ட் லேங்க் வச்சுருப்போம், நடுவில் வச்சுருப்போம், இல்லை என்ன பண்ணுவோம் ஒரு முனையில் வந்து வச்சுருப்போம், கீழே எந்த பக்கம் இருக்கோ அந்த கீழுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம என்ன பண்ணப்போனா அந்த கதவோட அந்த கைப்பிடி வந்து வச்சுருப்போம் இல்லையா. அப்போ தான் நம்ம ஈஸியாக திறக்க முடியும். அப்போ நம்ம கதுவை வந்து நம்ம நடுப்பக்கம் நடுவில் வந்து நீங்கள் கை வச்சு தள்ளிங்கன்னா என்ன பண்ண முடியும், அதிகமான விசையை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ற கொடுத்தா தான் அந்த கதவு வந்து திறக்க முடியும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 20 நியூட்டன். அடுத்ததாக த ஃபஸ்ட் பேட்டரி வாஸ் மேட் பை, இது சார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அன்ற வோல்ட்டா என்பதா, இவருடைய நினைவாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மின்னழுத்த வேறுபாடுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வோல்ட் என்று நம்ம அழகை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு செய்ய தெரியும். இது மேத்ஸ் எக்ஸாம், இது மேத்ஸ் குவஷன்ஸாக இருக்குது. இதுக்கு சரியான பதில் 554 சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதுக்கும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க, 9 and 6 என்பது. த ரேடியஸ் ஆஃப் த கார்ட், இதுக்கும் வந்து 70 சென்டிமீட்டர் என்று 70 என்பது இதுக்கான சரியான பதிலாக இருக்கிறது. நம்ம பேச மேசப்படுத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் இல்லையா, 36 என்பது இதற்கான சரியான பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 0.35 அப்படின்னா என்ன, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நம்பர் அப்படின்னு அர்த்தம். மேலே கோடுப்பட்ட என்ன, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நம்பர். அப்போது 35/100 அப்படின்னா என்ன ரிப்பீட் ஆகாது, 0.35 அப்படியே டைரெக்டாக நம்மளுக்கு வந்து நம்பர் கிடைக்கும். ஆனால் இதுதான் சரியான பதில். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 200 and 300 என்று கொடுக்கப்பட்டது. இதுக்கு என்ன பண்ணுங்க, ஈஸியாக வந்து மீசியமாக கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்து போட்டுற முடியும். இதுக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க.
அடுத்தாக ஏ கேண்ட் டு பீஸ் ஆஃப் ஒர்க், இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ், 12 என்பது சரியான பதிலாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த க்வெஸ்சன்ஸும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக கேட்கப்பட்ட கேள்வி, 10 என்பது சரியான பதிலாக இருக்கிறது. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது அதுவும் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஈஸியாக வந்து போட முடியும். என்ன என்ன பண்ணுவீங்க, 1 இயர் அண்ட் 6 மந்த்தை, 1 இயர்னால் 12 மாதம், அதில் தான் பண்ணி 18 மாதம் வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்போது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, சரியான பதில் இதுதான். அதெல்லாமே ஆவரேஜ் எடுக்கிறத சம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு 103 இருந்தது சரியான பதில். மேத்ஸ் இது மேத்ஸை பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு கடினத்தன்மை இல்லைன்றதுனால ரொம்ப எளிமையாக கேட்கப்பட்டிருக்கு. ரைட் டு கிளீன் வாட்டர் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான சிறப்பு நம்ம அப்பயே பார்த்துருந்தோம் சரியா, 21 என்பது தான். அதுவும் இல்லாமல் புது புத்தகத்தில் வந்து இதை பற்றி குறிப்புகள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுகிறது. நீங்கள் எந்த புக்கை படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா என்பது என்ன, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஹப்பா எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து அமையப்பட்டுள்ளது. ஆனால் இப்போ என்ன, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஸ்லோ டவுன் இருக்குது, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் பிரைமர்லி 6 லெவல்ஸில் தான் இருக்குது. நம்ம என்ன அப்புறம் அங்கன்வாடிக்கு போகிறோம், 5வது வரைக்கும் படிக்கிறோம், அப்புறம் 8வது வரைக்கும் படிக்கிறோம், 10வது வரைக்கும் படிக்கிறோம், 12வது படிக்கிறோம், அப்புறம் யூஜி படிக்கிறோம், பிஜி படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது காமராஜ் சர்வேஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் 9 இயர்ஸ் என்பது சரியான பதிலாக இருக்கிறது. ஜிஎஸ்டி கேம் இன்டு ஃபோர்ஸ், இது வராத க்வெஸ்சன் பேப்பரே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2012-19 க்வெஸ்சன் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு 30 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே இந்த க்வெஸ்சன்ஸ் அப்படியே வந்து கேட்டிருப்பாங்க. மியூட்டன்ட் மெரைட்டி ஆஃப் வீட்டிஸ் இது சர்பதி சொனாரோ என்பது இதுக்கான சரியான பதில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இது கரெக்ட் என்று நாட் கரெக்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, தவறானதாக இங்கே சுட்டி காட்டப்பட்டுள்ளது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நகரத்துலேருந்து 1 க்வெஸ்சன்ஸோ 2 க்வெஸ்சன்ஸோ கண்டிப்பாக வந்துடும், அதை அந்த பாடத்தை வந்து ஒமிட்டே பண்ணக்கூடாது சரிங்களா. இதுலேருந்து பார்க்கும்போது மற்றதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதுதான் சரியான பதிலாக இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் சீல்ஸ் வேர் டிஸ்கவர்டு ஹியர் அப்படின்ட்டு. விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை த யூனியன், இது டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் தான், இந்த சாரத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பரிபடை ஹாம்லெட் தட் கன்சர்வ்ஸ் த ஃபாரஸ்ட் ப்ரொமோஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, லொக்கேட்டட் இன் மகாராஷ்டிரா குஜராத் பார்டர், ரெண்டுமே சரியான பதில் தான். அதுவும் இல்லாமல் பீஷ்னோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் குரூப் இருக்காங்க இல்லையா, பீஷ் நோய் அப்படின்னு ஒரு ட்ரைபல் குரூப் இருக்காங்க. இவங்க எங்கே இருக்கிற ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாய்ப்பாலை யாருக்கு கொடுக்குறாங்க, மான்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, தாயை இருந்த மான்களுக்கு தாய்ப்பாலை வந்து வந்து தாய்மார்களால் கொடுக்கப்படுகிறன்றது. அது இல்லாமல் இவங்க வந்து ஃபாரஸ்ட் வந்து வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விலங்குகளை எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தெய்வங்களாக போற்றி வழிபடுகிறார்கள் அப்படின்னு தெரியும், பிஷ்னோய் ட்ரைபல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக சென்னை பிகம்ஸ் த டேஷ் இந்தியன் சிட்டி வித் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் நம்ம சமச்சீர் புத்தகத்தில் புதிதாக கொடுக்கப்பட்ட சமச்சீர் புத்தகத்தில் இது டேரெக்டாக க்வெஸ்சன்ஸாக இருக்குது. அடுத்ததாக ஸ்வச் பாரத்தை பற்றி நம்ம நேற்று தினம் கூட பேசியிருந்தோம் இல்லையா, ஸ்வச் பாரத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 2014 இது வந்து எப்போ நடைமுறைப்படுத்த பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 2014 5 வருடங்களுக்கு நடைமுறைப்படுத்தி இப்போ தான் அதை முடிய போகுது. அது மாதிரி ஸ்வச் பாரத்துக்காக சரியாக செயல்படுத்தியதுக்காக இந்த பில்கேட்ஸ் அறக்கட்டளையான நரேந்திர மோடிக்கானது விருதான அறிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் கூடுதலான இன்ஃபர்மேஷன்ஸ். ஹவு மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட்டட் இந்த 1951 ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, 54. இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் பாசஸ் த்ரோ, இந்தியாவின் மத்திய திர்கிரகை எங்கு வந்து பாய்கிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இருக்குது மிர்சாப்பூர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்காக சரியான பதிலாக இருக்க முடியும். அகமதாபாத் வெளியே வந்து எங்காயிடுச்சு, மேற்கு நோக்கி இருக்கிறது, குஜராத் மேற்கு நோக்கி இருக்கிறது அப்படின்ற போது அதெல்லாம் ஆப்ஷன்ஸே கிடையாது. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸ்ஜெண்டர் பிகம் ஹார்டர் பத்மஸ்ரீ என்று கொடுக்கிறான், ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகளில் நர்த்தகி நடராஜ் என்பது தான் முதன் முறையாக என்ன பண்ண போகிறார், இவர் வந்து ஒரு டான்ஸ் அப்படின்ற ஒரு துறையில் வந்து இருக்கார், நடன கலைஞர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். டூரிங் 1857 த பெசன்ஸ் ஹேட் டு பே ஹெவி டேக்ஸஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் என்று கேட்கப்பட்டிருக்கு, இதுக்கான சரியான பதில் லேண்ட் டேக்ஸ் என்பது சரியான பதிலாக இருக்கிறது. ஹோம் ரூல் லீக் இன் பாம்பே வாஸ் ஃபார்ம்டு பை திலக், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்ட்ரியில். அடுத்ததாக ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் மார்ட்டின் லூதர் அண்ட் இந்துஸ்தான் நியூ இந்தியா ஃபோட்டோ வோல்டாக் லைட்டிங் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். அது இல்லாமல் இது இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்ட்ரியில். ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்றது ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ற மேட்ச் பண்ணாவே நாங்கள் என்ன பண்ண முடியும், ஆன்சர் வந்து போட முடியும். ஒன்றே ஒன்று தெரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் தெரியலனா கூட என்ன பண்ண முடியும், ஆன்சர் வந்து கொடுக்க முடியுமா, கொடுக்கப்பட்டிருக்கு. த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி பற்றி தான் ஆல்ரெடி நம்ம ஒரு க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம் சிவிசி பற்றி தெரியா சரியா. இப்போ 2வது க்வெஸ்சன்ஸும் சிவிசி பற்றி கேட்கப்பட்டு சந்தாமன கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் அமைக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வேறு அப்பாயிண்டட் பை
பிளஸ் பிரசிடென்ட் இப்போ கூட நீ ரீசெண்டாக என்ன போயிட்டுருக்கு, தகில ரமணி அவர்களுடைய இடமாற்றம் சம்மந்தமாக குளிர்ச்சி அமைப்பு மேலே பயங்கரமான ஒரு அதிருப்தியானது பேசப்படுகிறது. இன்றைய கூட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை வந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிப்பது பிரசிடென்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு செய்த சரத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் வந்து 74வது சட்ட திருத்தம், 73 வந்து பஞ்சாயத்தை பற்றி பேசும், 74 தான் இந்த சரியான பதில். ரிச் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் இட்ஸ் ஓன் எலக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கான சரியான பதில் பாண்டிச்சேரி என்பது தான். அதுவும் இல்லாமல் அடுத்த குவஸ்டன் நம்ம எப்படி கேட்க போகிறாங்க, கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசமானது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீர் வச்சிருவாங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சட்டமன்றத்துடன் கூடிய ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கு. லடாக் என்பது சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கு. இன் லோக்சபா ஹவு மெனி மெம்பர்ஸ் எலெக்டட் டைரக்ட்லி என்று கொடுக்கப்பட்டிருக்கு, 543, ரெண்டு நபர்கள் வந்து குடியரசுல நியமனம் செய்யப்படுகிறார் என்ற செய்தி தெரிஞ்சிருக்கும். 171வது கேள்வி தான் என்ன பண்ணியிருக்காங்க, திஸ் குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் ஹேட் டு பி பிளேஸ்டு பிஃபோர் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஃபைனல் டிசிஷன். ஏன்னா இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் நம்ம படிப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் என்ன, 51A அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே ஃபண்டமெண்டல் ரைட் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, ஆங்கிலத்திலே தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் என்ன படிக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அடிப்படை கடமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்களாம். அடுத்ததாக, விச் ரைட் ஹேஸ் பீன் அபாலிஷ்டு பை 44th அமெண்ட்மெண்ட், இது தெரியும், சொத்துரிமை தான் வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இந்த குவஸ்டின்ஸில் என்ன பிரச்சனைனா, த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை த பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டும் எப்போது சட்டம் இயற்றப்பட்டது என்று கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் நடைமுறைக்கு வந்தனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்போது இந்த குவஸ்டின்ஸ் என்ன அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக என்ன, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலத்தில் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துறாங்க, ஆனால் தமிழில் என்ன பண்ணிட்டாங்க, குடியரசு தினம் என்று கொடுக்கப்பட்டது. இங்கே ஆப்ஷன் டியில் டிசொலியூஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லோக்சபா, அதாவது முதல் லோக்சபா கலைக்கப்பட்ட நாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, குடியரசு தினம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து டிசிஷனுக்கு வந்து அமைச்சிருக்காங்கன்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு குவஷன்ஸ் தான். அதுக்கு அடுத்தபடியாக, த ரயில்வே ஸ்டேஷன் மெந்தி பதர் இஸ் லொக்கேட்டட் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, மேகாலயாவில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து தினமணி செய்தித்தாளோ இல்லை டெய்லியும் பார்க்குற குவிஸ் பார்க்குறோம் இல்லையா, தினமணி செய்தித்தாள் 7:30 பார்த்துட்டு இருக்கோம். 9:00 நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த செய்தித்தாளோ அது இல்லாமல் இன்றைக்கு நடப்பு என்ன வந்து செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு, அதுலேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் லைவ் டெஸ்ட்டில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மேப் ஓரியன்டாக நம்ம கரண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற செய்தி நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். த ஃபஸ்ட் ஸ்டேட் டு பி கிரியேட்டட் இன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ் ஆந்திராவில் தான், பொட்டிலி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒன்றாவது அந்த மாதிரி இறந்திருப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த ஆந்திரா வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஹூ ப்ரொவைட் த வியன்னா விமான ஆஃப் த ஃபேமஸ் நடராஜர் டெம்பிள் அட் சிதம்பரம் விச் இஸ் கோல்டன் ரூஃப் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் மேற்குறைக்கு பொற்குறை எழுதியவர். இது வந்து பழைய குவஷன்ஸ் தான், அப்படியே கட் காப்பி பண்ணியிருக்காங்க. பரந்தக 1 அண்டு தான். ஹூ வாஸ் கால்டு மதுரை கொண்டான், இதுக்கும் பரந்தக 1 என்பது சரியான பதில். ஹூ வாஸ் த சன் ஆஃப் சிம்ம விஷ்ணு, சிம்ம விஷ்ணு பற்றி கேட்கப்பட்டிருக்கு, மகேந்திரவர்மன் 1 என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எளிமையாக கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த ஹெட் குவார்டர் ஆஃப் த வெஸ்ட் ரயில்வே ஜபால்பூர் என்பது சரியான பதில். இதை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், இந்த மனசோவர ஏரியை பற்றி நேற்றைய தினம் தினமணி செய்தித்தாள பரிசும்போது கூட இதை பற்றி பேசியிருக்கோம். வலதுபுறத்துலேருந்து அந்த மனசோவர் லேக்ன்னு இருக்கு இல்லையா, அந்த லேக்லேருந்து வலதுபுறத்துல பிரம்மபுத்திரா ரிவரும் இடதுபுறத்துலேருந்து சட்லஜ் ரிவர் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தாவே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் தினந்தோறும் வர செய்தியில் எந்தெந்த நதிகள் வருதோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம அந்த மேப்பை பார்த்துட்ருக்கோம் எந்தெந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் அந்த நதிகள் போகிற இடத்துல எந்தெந்த நகரங்கள் வந்து அமையப்பெற்றுள்ளது அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ரோகாரியாட்டிக் யூகாரியாட்டை பற்றி நம்ம பேசிக்காக நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இதில் எது கரெக்டானது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இப்போது அதுக்கான சரியான பதில் பார்க்குறது, 1 மற்றும் 4 என்பது சரியான இருக்குது. ப்ராமினென்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சண்ட் மற்றும் என்வெலப்டு செல் ஆர்கனிலே ஏர் ஆப்சண்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தெளிவான உட்கரு கிடையாது மற்றும் சவினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது என்பது சரியானதாக இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி இப்போ ரெசிப்ரேஷன் கோஸ்டன்ட், அதாவது சுவாச ஈவு என்பது வேல்யூம் ஆஃப் CO2 லிபரேட்டட் வேல்யூம் ஆஃப் CO2 கன்சியூம்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்பவுமே ஒன்றுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒரு மின்வேதி கலனில் எதிர் மின்வாயில் நிகழும் வினை என்ன, ரிடக்ஷன் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆக்சிஜன் ஒடுக்க வினை தான் அங்கே நடைபெறுகிறது. என் எக்ஸாம்பிள் ஆஃப் அ காமன்லி யூஸ்டு இன்செக்டிசைட் டிசீஸ்டு டைக்ளோரோ டைஃபினல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்பது சரியான பதில். DTT அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக, லெட் என்பது நமக்கு தெரியும், லெட்னாவே என்னது பிளம்பம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணவே நாங்கள் என்ன பண்ண முடியும், லெட்டை மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணாவே ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டு முடியும். அப்போது ரொம்ப அடிப்படையானதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நமக்கு தெரியும், 0.5 டயாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக, இது ஆவரேஜ் சம் தான், ஆவரேஜ் சம் இதுக்கு சரியான பதிலில் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுவும் சரியான பதிலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல மாற்றிருப்பாங்க, அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ரீனான் உஷாவோட கொடுத்துருப்பாங்க,
உஷா நிறைனா இருக்கிறது தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரேஷியோ வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்ற செய்தி. எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும். இது சிம்பிளிசிட்டி, இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதுவும் நம்ம ஈஸியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் சரியாக எல்லாமே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 10 ஆஃப் ஸ்டடி இன்டூ இதுவும் 10% தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது 1/k மேலேயும் T3/T2 போட்டேன்னா இது ஆன்சர் வந்து கிடச்சிடும் அப்படின்னு போது இதுவும் சரியான பதில் தான், பதிலாக தான் இருக்கிறது. இதுவும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த கே ஸ்கொயர்ன்றது ஆன்சர் தெரியலனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கொடுத்து பார்க்கலாம். 1-2 வரைக்கும் போட்டு இந்த என்னென்னு இருக்கல இந்த இடத்துல ஒரு 5 or 4 கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வருது கூட்டி பார்த்துட்டு, அதே மாதிரி 1 cube வரும்போது அந்த 4 cube போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து சும்மா ஒரு நம்பர் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் போட்டாவே என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துருக்க முடியும். இதுக்கான சரியான பதில் ஏஎன் என்பது ஜிபியோவில் கேட்டுருக்காங்க. இவ்வளோ தான் வந்து இந்த 200 questions பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த எல்லா கொஷின்ஸும் இவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 questions தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போது டிரான்ஸ்லேட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது இல்லையா. எப்போவுமே கொஷின்ஸ் பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மொழியாக்கம் செய்யப்படும், தமிழ் வந்து மாற்றம் செய்யப்படும். அதில் அடிப்படையில் பார்க்கும்போது சில கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏதாவது அகாடமியில் படிக்கிறோம் போதே அகாடமியில் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கூட என்னப்பா இது கொஷின்ஸு கரெக்டாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமில் இந்தளவுக்கு கொஷின்ஸ் வந்து தப்பாக கேட்கப்படுது. அதுவும் இல்லாமல் குரூப் 1 எக்ஸாம்லலாம் பார்த்தோம்னா 24 questions தவறுதலாக கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் இந்த TNPSC வந்து தோத்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொஷின்ஸ் எடுக்கிறது பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, துறை சார்ந்த வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சம் செட் ஆஃப் கொஷின்ஸ் பேப்பர் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த எடுத்து கொடுத்தப்பட்ட கொஷின்ஸை என்ன TNPSC இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் கலந்து எல்லாமே ஒரு 4 sets கொஷின் பேப்பர் என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணி அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லை TNPSC, அந்த உறுப்பினர்களோட முன்னிலே வந்து சமர்ப்பிப்பாங்க. அந்த உறுப்பினர்கள் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன டேட்டா யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த போட்டித் தேர்வில் வந்து மையப்படுத்தி அவங்க வந்து படித்து வந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு தெரியும் அந்த கொஷின்ஸு. ஆனால் அந்த கொஷின்ஸ் அவங்க பார்க்க மாட்டாங்க உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் எல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற செட் ஆஃப் கொஷின் பேப்பரில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 sets கொஷின் பேப்பரை வந்து பிரிண்ட்டுக்கு அனுப்புறாங்க, அது வெளியில் வருது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வெளியில் வருது. அதுவும் இல்லாமல் இந்த கொஷின் பேப்பரை லீக் ஆகக்கூடாதுன்னு ஒரு ப்ரைவசி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா. அந்த ப்ரைவசி தான் என்ன பண்ணுற என்ன ஆகுதுன்னா இது மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸுக்கு வந்து தப்பாக மாட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து அமைஞ்சு போகுதுன்றதுனால இதுதான் வந்து நம்ம இந்த பேப்பரில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 questions மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. பெரும்பாலான கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம தினந்தோறும் 2 videos பார்த்துருக்கோம். நடப்பு நிலவில் பார்த்துருக்கோம் தினமந்தோறும் 7:30 தினமணி செய்தித்தலை பார்த்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் 9:00 நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டெய்லி கரண்ட் ஆஃபீஸருக்கான ஒரு 10 questions நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற தெரிவிச்சுக்கிறோம். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மீடியாவோட தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த இந்த தினமணி செய்தித்தாள் 7:30 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.